தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அணை பாதுகாப்பு மசோதா இன்றைக்கு முக்கியமான பிரச்சனையாக விவாதிக்கப்பட்டு வருகின்றது. இந்த அணை பாதுகாப்பு மசோதா கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு நேரங்களில் பல்வேறு காலகட்டங்களில் 1980களிலிருந்து திட்டமிடப்பட்டு 2010 அணை பாதுகாப்பு மசோதா என்று ஒரு வடிவம் எடுத்து கொண்டு வர வேண்டுமென்ற மத்திய அரசு முடிவு செய்த பொழுது பல்வேறு நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் அமைத்து கருத்துக்கள் கேட்கப்பட்டு 2011 அதை நிறுத்தி வைக்கப்பட்டது. திரும்பவும் அணைகள் பாதுகாப்பு மசோதா என்று ஒரு மசோதாவை கொண்டு வர மத்திய அரசு இன்றைக்கு முடிவு செய்துள்ளது. இது மாநிலங்களுடைய நலன்கள் பாதிக்கப்படும். இப்போது குறிப்பாக எடுத்துக்கொண்டால், தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால், இன்றைக்கு பல அணைகள் கேரளாவுடைய எல்லையில் கட்டப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு, ஆழியாறு, பரம்பிக்குளம், அதே மாதிரி துணைக்கடவு, பெருவாரிப்பள்ளம் போன்ற 4 அணைகள் கூட நாளைக்கு நம் கையை விட்டு போயிடும். நம்முடைய பணத்தில், தமிழகத்தினுடைய முயற்சியில், தமிழகத்தினுடைய செயல்பாட்டில் கட்டப்பட்ட அணைகள் இந்த மசோதா வந்தால் நாளைக்கு மத்திய சர்க்கார் தான் அதை பராமரிக்கும், நிர்வாகிக்கும். தமிழக அரசுக்கு தேவையான பொழுது இந்த அணையை திறந்து விடுங்கள், இந்த அணைக்கு பாதுகாப்பு வேண்டும், இந்த அணையில் இந்த சிரமங்கள் இருக்கிறது, இந்த அணையினுடைய கீறல் விழுந்துள்ளது, அணையை புதுப்பிக்க வேண்டும் என்று ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் அந்த அணை பாதுகாப்பு மசோதாவை மத்திய சர்க்காரத்தான் அணுக வேண்டும். தமிழக அரசு தன்னிச்சையாக செய்ய முடியாது. இப்போது இந்த அணைகள் வேறு மாநில எல்லைகள் நம்முடைய முயற்சியில் கட்டப்பட்டாலும் அந்த அணைகள் இன்றைக்கு மத்திய சர்க்கார் கைக்கோ வேறுடைய நிர்வாகத்தின் கைக்கு போகும்போது தமிழகத்தினுடைய தேவைக்கேற்றாப்புல அந்த அணைகள் பயன்படுத்த முடியாது. இது ஒரு பாதகமான நிலைமை. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளது, எந்தெந்த மாநிலங்கள் யார் அணை கட்டினாலோ அவங்கள தான் பாதுகாக்க வேண்டும், அதை கவனிக்கணும், அதைத்தான் அவங்க நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட மசோதா ஒரு பெரிய கேடை மாநிலங்களுக்கு தரக்கூடிய மசோதா தேவைதானா என்ற விவாதம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மசோதா வந்தால் நல்லதல்ல. அது எப்படி காவேரி பிரச்சனை முல்லைப் பெரியாறு தீரவில்லையோ அதே மாதிரி இந்த பிரச்சனையில் மேலும் இன்னொரு தலைவலி வரும். இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் அணைகள் அதிகமாக மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. அங்கேயே இந்த மசோதா வந்தால் பல்வேறு மாநிலங்களுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் பிரச்சனைகள் வரும். கிட்டத்தட்ட 2354 அணைகள் மகாராஷ்டிராவில் இருக்கின்றது. அங்கு வந்து அண்டை குஜராத்தோடையோ அல்ல கர்நாடகத்தோடையோ அல்ல மத்திய பிரதேசத்தோடையோ பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 906 அணைகள் உள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் அந்த அணைகள் கெட்டினால் நாளைக்கு பஞ்சாபோடோ அல்லது பீகாரோடோ அல்லது மத்திய பிரதேசோட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தெலுங்கானாவில் 187 அணைகள், அதுவும் கர்நாடகத்தோடு ஆந்திரத்தோட பிரச்சனைகள் வரலாம். அதில் ஒரு சில அணைகள் அண்டை மாநிலத்தில் கட்டப்பட்டுள்ளன. ஆந்திர பிரதேசத்தில் 167 அணைகள், தமிழ்நாட்டில் 116 அணைகள். கிட்டத்தட்ட மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா, ஆந்திராவுக்கு அடுத்து 116 அணைகள் தமிழகத்தில் இன்றைக்கு உள்ளன. இந்த அணைகளில் இந்த 4 அணைகள் அண்டை மாநில எல்லையில் இருப்பதால், அண்டை மாநிலத்தை உட்பட்டு இருப்பதால் நாளைக்கு முக்கியமான பிரச்சனை ஏற்கனவே முல்லைப் பெரியாறு, ஆரியாறு, பரம்பிக்குளத்திலும், பெருவாளிப்பள்ளம், துணைக்கடத்திலும் பிரச்சனைகள் இருக்கிறது. நீர்ப்பகிடுவரிலே பிரச்சனைகள் இருக்கிறது, தீர்க்கப்படவில்லை. இந்த மசோதா வந்தாலும் நாளைக்கு சிக்கல் தான். இப்படிப்பட்ட மசோதா ஏற்கனவே பிரச்சனைகள் கொழுந்து விட்டிருந்தது, இன்னொரு பிரச்சனை தேவைதானா? ஏற்கனவே இருக்க மாதிரி இயங்கி கொண்டு செல்லலாமே, மாநில நிர்வாகத்துக்குடைய இல்லை என்ன கோளாறு இருக்குது? ஏற்கனவே இந்த பிரச்சனை வரும்போது 2010 வரும்போது பல எதிர்ப்புகள் வந்து கிடப்பில் போடப்பட்ட மசோதா மறுபடியும் ஏன் எடுக்க வேண்டும் மத்திய சர்க்கார்? அது மட்டுமில்ல, உலக அளவில் இன்றைக்கு அணைகளை பார்த்தால் முக்கியமாக அந்தந்த நாடுகளில் அந்தந்த அணைகள் இப்போ ஒரு எல்லையில் இருந்தால் கூட அவங்க தான் அந்த நாட்டை இல்லாமல் அந்த யார் கட்டினாங்களோ அந்த அவங்க தான் பராமரிக்கிறாங்க. அமெரிக்காவில் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட சீனாவில் தான் அதிகமான அணைகள் உலகத்தில் இருக்குது. சீனாவில் பொறுத்தவரையிலையும் 23842 அணைகள் இருக்கின சீனாவில் மட்டும். அதற்கடுத்து அமெரிக்காவில்
9201 அணைகள் இருக்கின்றன. அதற்கடுத்து மூன்றாவது நிலையில், மூன்றாவது வரிசையில் இந்தியாவில் 5254 அணைகள் இருக்கின்றன. இந்த 5254 அணைகளில் கிட்டத்தட்ட 100 அணைகள் 200 அணைகளாவது அடுத்த மாநில எல்லையில் இருக்கலாம். ஒரு மாநிலம் பயன்படுத்தி கொண்டு அந்த மாநிலம் அந்த செலவில் கட்டப்பட்டு அந்த அணைகள் உள்ள எல்லை வேறு மாநிலத்தில் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது 100 அணைகளும் நாளைக்கு பிரச்சனைகளுக்கு உட்படுத்தும். திடீரென்று தேவை, மழை இல்லை, திடீரென்று விவசாயம் பண்ண வேண்டும், பயிர் சாகுபடி பண்ண வேண்டும், தண்ணீர் வேண்டும்னு அணையை திறக்க வேண்டும் என்னும்போது கூட நினைத்த நேரத்திற்கு, எப்படி காவேரியில் வந்து நினைத்த நேரத்துக்கு திறக்கவில்லையோ, கடந்த ஜூன் 12-14 திறக்கவில்லையோ, அது மாதிரி அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் திறக்கக்கூடிய அளவு அங்கே இருக்க அரசாங்கத்துக்கு தான் தெரியும். டெல்லி எப்படி அணுக முடியும் தேவைக்கேற்ற வரை? இப்படியெல்லாம் பல சங்கடங்கள் இருக்கிறது, இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு இப்படியெல்லாம் ஒரு மசோதா, தேவையில்லாத மசோதா வருவதென்றால் அது மேலும் நதிநீர் பிரச்சனைகளும் மாநிலங்களுடைய நதிநீர் தீர்வுகளிலும் பிரச்சனைகளை மேலும் மேலும் உருவாக்கும். கிட்டத்தட்ட இது வந்து ஏற்கனவே திட்டமிட்டவாறு தொடர்ந்து இந்த கடந்த 60-70 ஆண்டுகளாக நம்ம விடுதலை பெற்ற பிறகு என்ன செய்கிறோமோ அதே நடவடிக்கை தீர்வு அந்த திட்டத்தின் பிரகாரம் அந்த நிர்வாகத்தின் புதுசாக எதுக்கு இன்னொரு பிரச்சனையை இதை கிளப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? தேவையில்லாத இன்னொரு தலைவலி. இந்த மாதிரி அணை மசோதா வேறு எந்த நாட்டிலும் இப்படியெல்லாம் கிடையாது. எந்த இந்தியாவில் மட்டும் புதுசாக கொண்டு வரப்படும், ஏற்கனவே தேவையற்றேன்னு முடிவெடுத்த பிறகு இந்த மசோதா எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆனால் இப்படியான நிலையில் தமிழக அரசும் இங்கே உள்ள எதிர்கட்சி தலைவரும் எல்லாரும் இன்றைக்கி அதை எடுத்துள்ளாங்க. இப்படி கட்டத்தில் இந்த மசோதா கூடவே கூடாது. தமிழகத்துக்குடைய நலனை பயணிக்க வேண்டும். ஏற்கனவே நமக்கு நதிநீர் ஆதாரங்களில் பல்வேறு மாநிலங்களோடு நமக்கு பிரச்சனை, தெற்கே நெய்யாறில் பிரச்சனை கேரளாவோடு, அதுமாதிரி பொன்னியார் பிரச்சனை, ஆழியார் பரம்பிக்குளம் பிரச்சனை, அமராவதி பிரச்சனை, பம்பாறு பிரச்சனை, முல்லைப்பெரியார் பிரச்சனை, அழகரணை பிரச்சனை, இப்படியான செண்பகவல்லி திட்டம், இப்படியான பிரச்சனை மட்டும் இல்லாமல் அதே காவேரி, ஒகேனக்கல், பாலாறு, பொன்னியார், இப்படி பிரச்சனைகள் மேலும் இருக்கும்போது இவ்வளவு பல பிரச்சனைகளும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த தமிழக அரசு தீர்வு எட்டப்படவில்லை. 10 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளாக பல வழக்குகள் இன்றைக்கும் நிலவுகிறது. கிட்டத்தட்ட 10 நதிநீர் தீரங்கள் விஷயங்கள் அண்டை மாநிலங்களோடு நமக்குள்ளே ஏற்பட்ட விஷயங்களை இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வழக்கு நிலுவையில் உள்ளது. மறுபடியும் இந்த தலைவலியை கொண்டு வந்தால் நல்லதல்ல என்பது தான் பெருவாரியான மக்களுடைய கருத்து. இந்த நேரத்தில் இது தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. ஏன் இப்படி மத்திய அரசு நடந்து கொள்கிறது என்பது தெரியவில்லை. இந்த நதிநீர் பாதுகாப்பு மசோதாவை நடைமுறை கொண்டு வரக்கூடாது, இதை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரக்கூடாது என்பதுதான் அனைவருடைய விருப்பம்.